வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். உலக பேரரசுகள் இந்த தலைப்பில் உலகிலேயே நீண்ட காலம் ஆட்சி செய்த பேரரசுகளின் பட்டியலில் முதல் நான்கில் மூன்று தமிழ் பேரரசு என்பதை மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு இது. அவர்களுக்குரிய விளக்கங்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகையே ஆண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபதியம் 48வது இடத்தில் இந்த பட்டியலில் உள்ளது. சேரர் ஆட்சி காலம் கிபி 430 1102 வரை, அதாவது 1532 ஆண்டுகள். சோழர் ஆட்சி காலம் கிபி 301 1279 வரை, அதாவது 1580 ஆண்டுகள். பாண்டியர்களின் ஆட்சி காலமோ கிபி 580 1345, அதாவது 1925 ஆண்டுகள். பாண்டியர்கள் மிக நீண்ட ஆட்சி காலத்தை பெற்றிருக்கிறனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பாண்டியர்கள் பற்றி இன்னும் சில உள்ளீடு தகவல்கள் நம்ம பேசுவோம். பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள், அதாவது வடிம்பழம்ப நின்ற பாண்டியன், நிலந்தரு திருவிற்பாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி, பெரும்பெயர் வழுதி, இந்த பாண்டியர்கள் வந்து முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் கடைச்சங்க பாண்டியர்கள், முடத்திருமாறன், மதிவாணன், பசும்பூன் பாண்டியன், பொற்கை பாண்டியன், இளம்பெருவழுதி, அறிவுடை நம்பி, பூதப்பாண்டியன், வெற்றிவேர் செழியன், கூடக்காரத்து துஞ்சிய மாறன் வழுதி, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், உக்கிரப்பெருவழுதி, மாறன் பெருவழுதி, நல்வழுதி, குருவழுதி, இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன், தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன், வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி, நம்பி நெடுஞ்செழியன், இவர்கள் கடைச்சங்க பாண்டியர்கள். இடைக்கால பாண்டியர்கள் கடுங்கோன் கிபி 575 600 வரைக்கும், 25 வருடங்கள். அவனி சூளாமணி கிபி 600 வரை. செழியன் சேந்தன் கிபி 625 வரைக்கும். அரிகேசரி கிபி 640 வரை. ரணதீரன் 670 வரை. பராங்குசன் கிபி 710 வரை. பராந்தகன் 765 முதல் 790 வரை. இரண்டாம் ராஜசிம்மன் கிபி 790 வரை மட்டுமே. வரகுணன் கிபி 792 வரை. சீவல்லவன் கிபி 835 வரை. வரகுணவர்மன் கிபி 862 வரை. பராந்தக பாண்டியன் கிபி 880 வரை. பிற்கால பாண்டியர்கள் மூன்றாம் ராஜசிம்மன் கிபி 900 வரை. அமரபுஜங்கன் கிபி 930 வரை. சீவல்லப பாண்டியன் கிபி 945 வரை. வீரபாண்டியன் கிபி 946 வரை. வீரகேசரி கிபி 1065 வரை. மாரவர்மன் வல்லவன் கிபி 1132 வரை. சடையவர்மன் சீவல்லவன் கிபி 1145 வரை. பராக்கிரம பாண்டியன் கிபி 1150 வரை. சடையவர்மன் பராந்தக பாண்டியன் கிபி 1150 வரை. சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1162 வரை. சடையவர்மன் வீரபாண்டியன் கிபி 1175 வரை. விக்ரம பாண்டியன் கிபி 1180 வரை. முதலாம் சடையவர்மன் குலசேகரன் கிபி 1190 வரை. முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1216 வரை. இரண்டாம் சடையவர்மன் குலசேகரன் கிபி 1238 வரை. இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1239 வரை. சடையவர்மன் விக்ரமன்
கிபி 1241 1254 வரை. முதலான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 1251 1271 வரை. கிபி 1251 1271 வரை. இரண்டாம் சடையவர்மன் வீரபாண்டியன் 1271 1281 வரை. முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1268 1311 வரை. மாரவர்மன் விக்ரம பாண்டியன் கிபி 1268 1281 வரை. இரண்டாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1276 கிபி 1293 வரை. இவர்கள் அல்லாமல் தென்காசி பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் இதில் இருக்குது. சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் கிபி 1422 1463 வரை. மூன்றாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1429 முதல் 1473 வரை. அழகம்பெருமாள் பராக்கிரம பாண்டியன் கிபி 1473 1506 வரை. குலசேகர பாண்டியன் கிபி 1479 1499 வரை. சடையவர்மன் சீவல்லப பாண்டியன் கிபி 1534 1543 வரை. பராக்கிரம குலசேகரன் கிபி 1543 1552 வரை. நெல்வேலி மாறன் கிபி 1552 1564 வரை. சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன் கிபி 1564 1604 வரை. வரதுங்கா பாண்டியன் கிபி 1588 1612 வரை. வரகுணராம பாண்டியன் கிபி 1613 முதல் 1618 வரை. கொல்லங்கண்டான் இவரை பற்றிய அந்த ஆட்சி காலத்தை பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. நம் பரிச்சயத்திற்கு மிகவும் பரிச்சயமான நம்மளுடைய பெருமையான சோழர்கள், முற்கால சோழர்கள், பாண்டியர்களும் சேரர்களும் நம்மளுடைய பெருமைதான். சோழர்கள்ங்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்ச சோழர்கள். முற்கால சோழர்கள் செம்பியன், எல்லாளன், இளஞ்சேர் சென்னி, கரிகால சோழன், மாட்டார் இடையாச்சி, நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, கில்லிவளவன், கோப்பெருஞ்சோழன், கொஞ்சேங்கனான், பெருநற்கிள்ளி. இடைக்கால சோழர்கள் விஜயாலய சோழன் கிபி 848 881 வரை. ஆதித்த சோழன் கிபி 871 907 வரை. பராந்தக சோழன் கிபி 1907 1955 வரை. கண்டராதித்தர் கிபி 1955 1962 வரை. அரிஞ்சய சோழன் கிபி 1962 1963 வரை மட்டுமே, ஒரு வருடம். சுந்தர சோழர் கிபி 1963 1980 வரை. ஆதித்த கரிகாலன் கிபி 1966 1977 வரை, அதாவது பட்டத்து இளவரசராக மட்டுமே. உத்தம சோழன் கிபி 1971 1987 வரை. நம் பெருமிதம் ராஜராஜ சோழன் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் கிபி 1985 1014 வரை, கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள். ராஜேந்திர சோழன் கிபி 1212 1044 வரை. ராஜாதிராஜ சோழன் கிபி 1018 1054 வரை. ராஜேந்திர சோழன் கிபி ராஜேந்திர சோழன் இரண்டு கிபி 1051 1063 வரை. வீரராஜேந்திர சோழன் கிபி 1063 1070 வரை. அதிராஜேந்திர சோழன் கிபி 1067 1070 வரை மட்டுமே. சாளுக்கிய சோழர்கள், அதாவது சாளுக்கிய நாட்டைச் சேர்ந்த கலப்பினத்தை கொண்ட சோழர்கள். குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்கர் 1070 1120 வரை, 50 ஆண்டுகள். விக்ரம சோழன் 1118 1135 வரை. குலோத்துங்க சோழன் 1133 1150 வரை. ராஜராஜ சோழன் இரண்டு கிபி 1146 1173 வரை. ராஜாதிராஜ சோழன் இரண்டு 1166 1178 வரை. குலோத்துங்க சோழன் மூன்று 1178 1218 வரை. ராஜராஜ சோழன் மூன்று கிபி 1216 1256 வரை. ராஜேந்திர சோழன் மூன்று கிபி
1246 முதல் 1279 வரை. இதனுடைய இந்த 1279 வருடத்தோட சோழப்பேரரசு முற்றுப்பெறுகிறது. சேரர்கள் பற்றி கொஞ்சம் பேசுவோம். பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் கிபி 45 முதல் 70 வரை. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கிபி 71 முதல் 129 வரை. பல்யானை செங்கல் கட்டுவோன் கிபி 80 முதல் 105 வரை. கலங்காய்கண்ணின் ஆர்முடிச்சேரல் கிபி 106 முதல் 130 வரை. சேரன் செங்குட்டுவன் கிபி 129 முதல் 184 வரை. ஆடுகோட்பாட்டு சேரலாதன் கிபி 130 முதல் 167 வரை. அந்துவஞ்சேரல் இரும்பறை காலம் தெரியவில்லை. மாந்தாரஞ்சேரல் இரும்பறை தகவல்கள் இல்லை. வாழியாதன் இரும்பறை கிபி 123 முதல் 148 வரை மட்டுமே. குட்டுவன் இரும்பறை தகவல்கள் இல்லை. பெருஞ்சேரல் இரும்பறை கிபி 148 முதல் 165 வரை. இளஞ்சேரல் இரும்பறை கிபி 165 முதல் 180 வரை. பெருஞ்சேரலாதன் கிபி 180. கோப்பெருஞ்சேரல் இரும்பறை காலம் தெரியவில்லை. குட்டுவன் கோதை கிபி 180 முதல் 194 வரை. மாரி வெண்கோ காலம் தெரியவில்லை. வஞ்சன் காலம் தெரியவில்லை. மருதம்பாடிய இளங்கடுங்கோ காலம் தெரியவில்லை. கணைக்கால் இரும்பறை காலம் தெரியவில்லை. கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை தகவல்கள் இல்லை. பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா கிபி 8 நூற்றாண்டு. பல்லவ பேரரசுகள், முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள்னு இருக்குது. முற்கால பல்லவர்கள் பப்பதேவன், சிவகந்தவர்மன், விஜயகந்தவர்மன், புத்தவர்மன், விட்ணுகோபன். இடைக்கால பல்லவர்கள் குமார விட்ணு, கந்தவர்மன், வீரவர்மன். கந்தவர்மன் 2 காலம் கிபி 400 முதல் 436 வரை. சிம்மவர்மன் 2 காலம் கிபி 436 முதல் 477 வரை. கந்தவர்மன் 3, நந்திவர்மன் 1. இவர்கள் இடைக்கால பல்லவர்கள். பிற்கால பல்லவர்கள் சிம்மவர்மன் 3, சிம்ம விஷ்ணு காலம் கிபி 556 முதல் 590 வரை. மகேந்திரவர்மன் 1 கிபி 590 முதல் 630 வரை. நரசிம்மவர்மன் மாமல்லன், நம்ம மாமல்லபுரத்தை கட்டின நரசிம்மவர்ம பல்லவர், முதலாம் பல்லவர். அவர் வந்து 630 முதல் 668 வரை, அதாவது 38 ஆண்டுகள். மகேந்திரவர்மன் 2, இவர் வந்து கிபி 668 முதல் 669 பரமேஸ்வரன் கிபி 669 முதல் 690 வரை. நரசிம்மவர்மன் 2 நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அப்படின்னு பேர், கிபி 690 முதல் 725 வரை. பரமேஸ்வரன் 2 கிபி 725 முதல் 731 வரை. நந்திவர்மன் பல்லவ மல்லன் கிபி 731 முதல் 796. தந்திவர்மன் கிபி 775 முதல் 825. நந்திவர்மன் 3 கிபி 825 முதல் 850. நிருபதுங்கவர்மன் தென்பகுதி கிபி 850 முதல் 882. கம்பவர்மன் வடபகுதி கிபி 850 முதல் 882. அபரஜிதவர்மன் கிபி 882 முதல் 901 வரை. இந்த தகவல்கள் நார்வே நாட்டினுடைய வள்ளுவர் வள்ளலார் வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, திரு இங்கர்சால் சோழன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காரு இணையத்தில், அவருக்கு சிறப்பு நன்றிகள். இப்படி உலகளாவிய அளவில் பேரரசுகள் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்கே பிரிட்டிஷ் எம்பையர், ஃப்ரெஞ்ச் எம்பையர், ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் இதை மட்டும்தான் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் உலகளவில் தமிழ் பேரரசின் பெயர்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வாறு பயிற்றுவிக்கப்படவில்லை. இது அந்த நாட்டு மாணவர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் இதே கதி தான், உங்களுக்கும் எனக்கும் கூட. நம்ம படித்த காலத்தில் கூட அப்படி ஒரு கல்வி இருந்ததாக நினைவில் இல்லை. சேர சோழ பாண்டியர் என்னும் சொல்லாடல் 3 மன்னர்கள் என்று குறுகிய புரிதலை அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருந்தது. இலக்கியங்களில் மன்னர்கள் பெயர்கள் வரும்போது அதனை ஒரு பேரரசின் அங்கமாக நாம் பார்த்ததில்லை. இவற்றை உடைக்க முதலில் நம்மிடம் இருந்த பேரரசு மன்னர்களின் பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி, கேட்காதவர்களுக்கும் நன்றி. பொன்னியின் செல்வன் இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படமாக வந்தது. அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஒரு சோழ பெயர்களை மட்டும் பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் சேர பேரரசு, பாண்டிய பேரரசுன்னு கேட்டால் 1, 2 திக்கி தண்ணறி. இது ரொம்ப வேதனையாக இருக்குது கேட்கும்போது.
இதனை கட்டுடைப்போம். அதற்காக நான் தொகுத்த பட்டியல் தான் இது. நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துரைங்க, முடிந்தவரை பரப்புங்கள். நன்றி. இன்னொரு சிந்தனை துண்டும் காலையில் சந்திப்போம்.